United States of America எதுக்காக 8.3 billion US dollar வந்து ஃபண்டு இன்னைக்கு கொடுத்துருக்கு? ஏன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒருத்தர் கூட சைனால கிரவுண்ட்ல இறங்கி ஃபீல்ட்ல யாராலையும் ஒர்க் பண்ண முடியல? அதற்கு காரணம் தான் என்ன? இந்தியாவில் மொத்தமாக எவ்வளோ பேருக்கு தான் வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்கு? ஆஸ் பர் டுடேஸ் டீட்டெயில் வந்து எவ்வளோ இருக்கு? உலகத்தில் ஃபுல்லாகவே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் வந்து எவ்வளோ தான் இருக்குது? ஆஸ் பர் த கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் படி எவ்வளோ இருக்குது? ஏன் சைனா வந்து உலகத்தில் இருக்க எல்லா மீடியாவுக்கும் வந்து சென்சார் பண்ணப்பட்ட விஷயங்களை மட்டுமே ஏன் சொல்லுது? உண்மையை ஏன் சொல்லாமல் இருக்குது? உண்மையிலே எவ்வளோ பேர் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க? உண்மை தான் என்ன? என்ன தான் வந்து கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து உலகத்தில் உண்மையிலே என்ன தான் நடந்துகிட்ருக்கு? அதுக்கான எல்லா டீட்டெயிலும் பார்க்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம், நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ் பேசி ரொம்ப நாள் ஆகுது இல்லை, இது வரைக்கும் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்டத்தட்ட 8.3 billion US dollar இன்னொருக்குள் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 612,000 கோடிகளை வந்து எதுக்காக ஒதுக்கியிருக்கு அப்படின்னா, அந்த கொரோனா வைரஸை எதிர்த்து ஒரு மெடிசினை கண்டுபிடிக்கிறதுக்காக உலக நாடுகளுக்கோ இல்லை இந்த லெபரேட்டரிலாம் வச்சு ரிசர்ச் நடத்துவாங்கள்ல அவங்களெலாம் வந்து கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் வந்து சைன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட 8.3 billion US dollars. இப்போ அவ்வளோ பெரிய பணத்தை மாறி இறைச்சிருக்கானே மனசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்குமே எதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தான் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது. இதுக்கான ஒரு சீரியஸ்னஸ் வந்து இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருமே வந்து ஹவு சீரியஸ் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை இந்த ஒரு விஷயத்தை யாருக்குனா நீங்கள் சொல்லுங்களேன், அவங்களே வந்து எவ்வளோ சீரியஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு விஷயத்தை வந்து சொன்னிங்கன்னா, இன்னுமே வந்து அவங்க வந்து ஒரு அதாவது நிமிந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100,000 தாண்டி வந்து இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு கன்ஃபார்ம்டு கேசஸ் மட்டும் 100,000 தாண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. இதில் டெத் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,400 அஃபீஷியலாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் முதல்ல சொன்னது, இது வந்து சைனாவில் வந்து உள்ளே இறங்கி வேலை செஞ்சு எல்லாமே வந்து உண்மையான நிலவரத்தை அப்படின்னு சொல்லி சொல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே உண்மையான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது எல்லாமே வந்து சைனானால் இப்போ சென்சார் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மட்டுமே தான். கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருமே வந்து முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம், சோஷியல் மீடியாவில் சைனாவை சேர்ந்த ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா வைரஸ்னால். இதை எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து இது அஃபிஷியலாக வந்து வெளியிடல, கவர்மெண்ட் இதை வெளியிட தடை விதிக்குது இல்லை வந்து இது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம் இல்லை பார்த்துருப்போம். பட் ஆனால் சைனா வந்து இது எல்லாமே வந்து இது இல்லை அப்படிலாம் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலும், இவங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் ஜேர்னலிஸ்ட் யாரையுமே வந்து வெளியே விட்டு வைக்கல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பூத் பங்களால் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் சேர்ந்த இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டு எல்லாருமே வந்து தூக்கி போட்டு உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. இவங்களுடைய ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க, இவங்களை வெளியே விடுங்க, இவங்களை வந்து அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுது பண்ணுங்கள், இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 100,000 தாண்டி போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே 100,000 வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க தோணுது. எஸ் யூ ஆர் திங்கிங் ரைட். இப்போ 100,000 தாண்டிச்சு அப்படின்னா சைனாவில் உண்மையிலே என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு நம்மளுடைய ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னொன்று தெரிஞ்சுங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன தான் வந்து உலகத்துக்கே டானாக இருந்தாலும் சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி டான் தான். என்ன அப்படின்னா, சைனாவை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்து ஒருத்தனை கூட உள்ளே விட்டு உள்ளே இறங்கி வேலை செய்ய விடலை. அதாவது இந்த கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கப்பா இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறதாகட்டும், இல்லை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நக்கிரன் கோபால் அப்படின்றவர் வந்து வீரப்பங்கட்டியே போயிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே போயிட்டு வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கி வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எந்த விதமான ஒருத்தம் கூட சைனாவில் இறங்கி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அந்த சைனா கவர்மெண்ட் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க, யாருமே உள்ள வரக்கூடாது, நான் சொன்னால் மட்டும் தான் நீ என்னென்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சைனாவை சேர்ந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எல்லா ஜேர்னல் எல்லா மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் எழுத வைக்குது. அவங்க என்ன எழுதணும்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் எழுத வைக்குது. ஆல்ரெடி எழுதுனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீ எடிட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி தான் வந்து எடிட் பண்ணி வந்து இந்த ஜேர்னல்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சைனா கவர்மெண்ட் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டது வந்து உலக நாடுகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா மறைக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா அது இவ்வளோ மறைச்சிட்டு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு வந்து தன்னாலேயே தானே முன் வந்து இவ்வளோ நான் அடி வாங்கிட்டேன்பா அந்த ஒரு விஷயத்தினால நான் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அசிங்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டாலே சமாளிக்க முடியல. என்னப்பா நீலாம் ஒரு பெரிய ஒரு பணக்கார நாடா, இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் வச்சுருக்க ஒரு நாடா, மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள நாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உலக நாடுகள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெவல் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ அதுக்காகவே அதை வந்து மூடி மறைச்சி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு, உலக நாடுகளும் நம்ம பேசிட்டோம், யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பீப்புள் மேலே வந்து இறந்து போயிருக்காங்க, 200 பீப்புளுக்கும் மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ட்ரம்ப் வெளியில் வந்து கிட்டத்தட்ட 8.3 billion வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு லெபரேட்டரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்காக இந்த மெடிசன்லாம் கண்டுபிடித்தா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 30 வந்து நேற்றுக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 அதாவது 31 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 31 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிங்கன்னா, இதோட சீரியஸ்னஸ் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் சொல்கிறேன். கடந்த டியூஸ்டே வந்து என்ன நடந்திருக்குன்னா, வெறும் ஒரு பீப்புளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேமிலி ஒரு 5 கொண்ட ஒரு ஃபேமிலின்னு வச்சிக்கலாம், ஒரு 5 or 6 கொண்ட ஒரு ஃபேமிலி, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்லாம் தெரியவே தெரியாது. சிம்டம்லாம் தெரியாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பீப்பிள் ஒரு அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நார்மலாக ஒரு ஃபேமிலியில் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம்ன்றதை விட ஒரு 2 அப்புறம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ ஐயோ ஒரு வாரமாக ஒரு வீட்டில் இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில் இருக்க 6 கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்திருக்கு. ஓகேப்பா, இது எல்லாமே முடிஞ்சிச்சு, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ கடந்த டியூஸ்டே ஒரு கொத்தாக ஒரு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து கண்டிப்பாக வந்து இந்த டூரிஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி வெளியில் உள்ளே வந்து இறங்குறாங்க. எதுக்கு வந்து அவங்க எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, இவங்க யாரை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு டிரைவர், அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு டிரைவர் கூப்பிட்டு எங்கெல்லாம் இங்கே சுற்றி பார்ப்பா சுற்றி காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் கூப்பிட்டு ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. ஸோ அதில் வந்து 19 இருக்காங்க. ஸோ அந்த 19 வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது இன்ஃபெக்ட் ஆகிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க யாருக்கு தொத்தி விட்டாங்க, இந்த டிரைவருக்கும் தொத்தி விட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால. ஸோ அது போக அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது தனி கஸ்டடியை வச்சு அதாவது பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து வெளியில் யாருக்கும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்கிற ஒருத்தவங்களுக்கும் வந்து இது அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த பேடிஎம் உடைய நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெல்லியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட March 31 வரைக்கும் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நடக்காது, நீங்களாம் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருங்கன்னா வந்து இந்த வேறு எதுவும் இல்லை, இந்த கொரோனா வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ரொம்ப பரவுறது வந்து தடுக்கணும் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை டெல்லி கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களாம் வந்து பல விதமான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருமே நம்ம வந்து பெருசாக வந்து குறை சொல்லிட முடியாது. ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட மார்னிங் மிட்நைட் வந்து 12:00 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு நமக்கு எல்லாமே தெரியும் பக்கத்து ஸ்டேட்டு, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக இருக்கும் என்னன்னா வந்து நம்ம எல்லாருமே திருப்பதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போயிருப்போம், வாழ்க்கையில் ஒரு தெரியாது நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பப்ளிக் கூடுற ஒரு விஷய இடத்துல வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக போகிறத வந்து பார்த்தா தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப கூட்டம் நெரிசலில் இருக்க ஒரு பிளேஸ்லாம் வந்து நீங்கள் போகிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க. நீங்கள் ரொம்ப ஷேக்கன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது. வெளியில் போகும்போது இந்த பப்ளிக்கில் இருக்க ஒரு வாட்டர் டேங்க் ஆகட்டும், இல்லை பப்ளிக் டாய்லெட் ஆகட்டும், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இது எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க்ளோஸாக டச்சாக போய்ட்டு வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது மூலிமா வந்து நிறைய விதமான பாதிப்புகள் வந்து பரவிட்டு தான் இருக்கும், நம்ம கண்முன்னாடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்துட்டதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மெடிசன் கண்டிப்பாக பிடிக்கல. ஸோ ஒரு கோல்டு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து அது போகிறதுக்கு வந்து லேட் ஆகுது. ஸோ ஒரு கோல்டு வந்தால் அதுக்கு டேப்லெட்டுக்கு நம்ம வந்து பிளாக் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு வாரத்தில் அதுவே போயிடும். ஆனால் அந்த கொரோனா வைரஸ் வந்தால் அதுக்கு நம்ம மெடிசன் எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம வருமுன் காப்பது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிங்க. ஸோ வந்தப்புறம் பார்த்துக்கலான்றதை விட வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜிகேவாக இருக்கலாம் மேபி. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். பிகாஸ் இட் இஸ் மோர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இந்தியாவுக்கு, ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷன் தான். நம்ம எல்லாருமே வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரல, தமிழ்நாட்டில் பரவலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன தான் பார்த்துட்டு இருந்தாலும் டெல்லியில் வந்தது பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து மேபி வந்து தமிழ்நாட்டுக்கும் வரலாம். ஸோ வருமுன் காப்பதே வந்து எப்போவுமே ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சேஃபாக இருக்க வந்து பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்க பாருங்கள். ஸோ எப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிருந்தாலும் வெளியில் போனாலும் வந்து ஹேண்ட் வாஷோ இல்லை கை கால வாஷோ வந்து அதிகமாக வந்து பண்ண பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து டச்சில் வச்சுக்காதீங்க. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆஸ் எ ஃப்ரெண்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யாராக இருந்தாலும் நான் அதான் சொல்லுவேன், என்னுடைய ஃபேமிலிக்கும் அதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஐயோ இதை நான் வந்து எவ்வளோ எப்போ மேக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டி ஆகணும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 1:01 AM March 7. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.